கண்மூடி திறக்கும் வேளையில் பிரம்மாண்ட பேரலை கண்மறைத்து தள்ளியினார். ஆயிரக்கணக்கான மக்கள் ஓலமிட்டு கதறியினார். நிலை குலைந்து ரோட்டில் கிடந்து புலம்பியினார். 8000 அதிகமான மக்கள் மூச்சு திணறி துடித்தனர். உலக நாடுகளின் கணக்கெடுப்பில் 2 மில்லியன் சனம் குறைந்த நாள். இயேசு பிறப்பை கொண்டாடிவிட்டு வேலைக்கு செல்லும் மீனவர்களின் இறப்பு நாள். கடல் உள்வாங்குவதை காண கிடைக்காத காட்சி போல் சென்று கண்ட மக்களின் சாவு நாள். வயிறு நிறைய தாய்ப்பால் குடித்த குழந்தை வாய் நிறைய கடல் மண் நிரம்பிய நாள். எளிய நடையில் இயற்கை கடலை வேடிக்கை பார்த்து கொண்டு கடல் காற்றை வாங்கி கொண்டு மீன் பிடிக்க நண்பனுக்கு காத்து கொண்டு பொறித்த மீனை வித்த பின் வீடு போக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு சுத்தி பார்த்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு இருந்த மக்களின் ஒரு எண்ணம். அனைவரின் ஒரு பார்வை, அனைவரின் ஒரு ஓட்டம். கொள்ள வருபவனை கண்டு ஓட்டம் பிடித்து சம்பாதித்த அனைத்தையும் விட்டுவிட்டு நீல நிற போர்வை போல் கருப்பு நிற ராட்சசன் போல் பெரும் சத்தத்தை முழங்கிக் கொண்டு எந்த சாமி வந்து என்னை காப்பாற்றும் என்று நினைத்து கொண்டு மூச்சு இழைக்க ஓடிய கூட்டத்தில் பின்னால் இருந்து அடித்து தூக்கிய கொடூரம். ஓடும் நீரில் மிதக்கும் பிணமாய் கொத்து கொத்தாக மக்கள் அலை ஓய்ந்த பின் கேட்ட அந்த கதறல், அந்த அழுகை, அந்த ஓலம். கடலை பார்த்து கலங்கி எங்கே எனது சொந்தம் என கேட்கும் குழந்தை. இன்னும் நீங்காத சத்தம். ஒரு குழியில் விதைக்கப்பட்ட உயிர்கள் இன்னும் கடல் மீது கோபமாய் கொண்டு சென்றவரை திருப்பி கொடு என்ற ஏக்கத்தில் கதரும் மக்கள். கடல் உள்வாங்கினால் இறங்கி பார்க்க வேண்டாம், உள்ளெழுப்பதற்கே அந்த ஆயத்தம். அடித்து அழைத்து கொண்டு சென்றவர்களை நினைத்து கலங்கும் நாள் என்று.